வணக்கம் அன்பினர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம டிவி பார்த்துட்ருக்கீங்க, சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெல் ஐகானை கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கவங்க லைக் போட்டு விட்டுருங்க, மறந்துடாமல் லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்களை ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி பலன் பார்த்துட்ருக்கோம், குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சிம்மம் ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த பொருந்தும், சிம்ம லக்னர்களுக்கும் பொருந்தும் பார்த்துங்க. இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 1/9/2020 ராகுதி பெயர்ச்சி அண்மை நடந்துச்சு. அடுத்து 15/11/2020 வந்து குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அடுத்து 27/12/2020 சனி பெயர்ச்சி நடக்க போகுது. ஓகே, இந்த சிம்மராசியை பொறுத்தவரையில் மகம் நட்சத்திரம், பூர்வ நட்சத்திரம், உத்திரம் 1/5 கலந்தது சிம்மராசி. ஏற்கனவே ராகுதி பிரிச்சில் 10 ராகு 4 கேது போயிட்டுருக்கு, பார்த்துக்கிட்டுங்க. அதனால் என்ன பலன்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், எடுத்து பாருங்கள் வந்துட்டு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 குரு வராரு, அது நிச்சயம் பெற்று வராரு. வேறு ஏற்கனவே 5 இருக்கும்போது நல்ல ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பார் உங்களுக்கு கண்டிப்பாக. பொதுவாக வந்து 2/5, 5/7, 9/11 வந்து குரு சஞ்சாரம் செய்தால் சிறப்பு. ஆனால் 1/3/4/6/8/10/12 செஞ்சு ஆரம்பிச்சதால் பலன் கம்மி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், பேப்பர் பண்ணுறதா குறிச்சுக்கிடுங்க. பொதுவாக குரு பகவான் வந்து 2, 5, 7, 9, 11 வந்தால் சஞ்சாரம் செய்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1/3/4/6/8/10/12 வந்தால் பலன் கம்மிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குரு 6 வந்திருக்காரு, நிச்சயம் பெற்று வந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்து யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், பயப்பட தேவையில்லை. ஆனால் தனித்த ராகு வேற இங்கே வந்து தீமை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி வரனால வந்து குரு பார்வை போகிறனால கண்டிப்பாக நல்லது வரும். குரூப் வந்து 5/6 வந்திருக்காரு, அங்கே உட்காந்துட்டு வந்து 5 பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறாரு. 7 பார்வையை வந்து பார்த்திங்கன்னா கடகத்தை பார்க்குறாரு. 9 பார்வையாக பார்த்திங்கன்னா கன்னிராசியை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது 5, 7, 9 பார்வைப்படும்போது நல்லா வரும். பொதுவாக 6 குரு பயப்பட தேவையில்லை, நீச்சம்னு சொல்லியும் பயந்துட வேணாம். ஆனால் 5 பார்வை வரும்போது ரிஷபத்தராக இருந்தால் கூட, தனித்தராக தீமை செய்ய வாய்ப்பு இருந்தால் கூட, குரு சேரும்போது கண்டிப்பாக அந்த தீமைகள்லாம் மாதிரி உண்மையாக வரப்போது பார்த்துக்கிடுங்க. ஆஃபீஸில் இனிமேல் பிரச்சனை வராது, கொஞ்சம் ஓங்கி மட்டும் பேசிடாதீங்க, கவனமாக இருக்கணும். விரக்தியாக இருந்தால் கூட அந்த மனசு மாற வாய்ப்பு இருக்குது. நீ ஆஃபீஸில் டார்ச்சராக யாரும் பண்ண மாட்டாங்க. மேலதிகாரி இவர் கீழே வேலை பார்க்குறவங்களும் உடனே வேலை பார்க்குற பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இல்லை பாருங்கள். வருமான வாய்ப்பு கூடும், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 6 இருக்கிறது பிரச்சனைனா கூட பார்வை சிறப்பாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. 5 பார்வை, 7 பார்வை, 9 பார்வை, இந்த 5 பார்வை உங்களுக்கு பல விஷயங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு உண்மையிலே கொடுக்கணும் வந்துட்டு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மெயினான இடம் அப்படி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மன சஞ்சலம்லாம் கண்டிப்பாக குறையும், எதிர்பார்த்த வருமானங்களை கிடைக்கும், நட்புறால பயன் வரும் பார்த்துக்கிடுங்க. அடுத்து சனிபன் 2.5 வருஷம் வரப்போகிறாரு, 30 வருஷம் கழிச்சு வராரு பார்த்துக்கிடுங்க. அவர் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவி செய்வார், நிறைய ஹெல்ப் பண்ணுவார். 2.5 வருஷமே சிம்மத்துக்கு சொல்லப்போ நல்லதுதான். இப்போ மொத்தத்தில் குரு பெயர்ச்சி 70% மார்க் கொடுத்துருக்கோம் கூட, கொடுத்தா கூட 5, 8 குரு சம்மந்தப்பட்டதுனால சிம்ம ராசியில், சிம்ம லக்னத்துக்கு சிங்கராசின்னு வச்சு சொல்லுவாங்க. மக நட்சத்திரம், பூர்வ நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த மகத்துக்கு எப்பயுமே ஆளுமை திறமை ஜாஸ்தி, பூர்வத்துக்கு அனுசரித்து போகிற தன்மை ஜாஸ்தி, உத்தரத்துக்கு கொஞ்சம் பெருந்தன்மை ஜாஸ்தி. மூணு பேர் 3 மாதிரி இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. புதிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும், லோன் கிடைக்கலையா கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இவ்வளோ மேனேஜர் கண்டுக்காமல் இருந்தேன் சார், பேங்கில் இப்போ போனால் வரையே கூப்பிட்டு சார் இருந்தே வாங்கிட்டு கேட்பாங்க, அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபம் கடகம் கண்ணியை பார்க்குறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம், கவனமாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் நல்லது, வாக்குவாதத்தை குறைச்சிக்கிடுங்க. ட்ராவலிங் வரத்தான் செய்யும், அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சுபகாரியங்கள் கிடைக்கும் பார்த்து, ஏன்னா 7 பார்வை வந்து 12 இடத்தை பார்க்குறனால சுப விரயங்கள் பண்ணலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், திருமணம் பண்ணலாம், விரயம் பண்ண சுப விரயமாக பண்ண பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி 9/2 இடத்தை பார்க்கலாம், குடும்பஸ்தானத்தை பார்க்கலாம், உறவுகள் சிறப்பாக இருக்கும், விருந்து விழான்னு போயிட்டு வரலாம். பிரிஞ்சு போன சொந்தக்காரம் பூரா வந்துடுவான், எங்கள் மாமே மச்சான் சொந்தக்காரன் பெரிய மேய்ச்சித்தப்பையன் அப்படி பேரும் வர ஆரம்பிச்சுருவாங்க. பணப்புழக்கம் கண்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கிடுங்க. வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும், வாக்கினால் ஜீவனத்தை சிறப்பாக இருக்கலாம், வாக்கினால் ஜீவனம் செய்வோர் அற்புதமான பலன்களை பெறலாம் பார்த்துக்கிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்கள் சொன்ன வாக்குப்படி நிறைவேற்றலாம், இவ்வளோனால சொன்னபடி நடக்க மாட்டோம் சவரா சார் அப்படின்னு நினப்போம். இப்போ வந்து பாருங்க சார், கரெக்டாக இருப்பார் சார், இந்த எப்படியோ தெரில இப்போ ரொம்ப பக்காவாக இருக்காருமாங்க. ஏன்னா 10 இடம், 2 இடம், 2 இடத்தை பார்க்கணும், 10 ஜீவனஸ்தானம்னால
தொழில் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். ஆனால் பார்ட்னர் விஷயத்து கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணும்போது கூட்டாளி இருக்காங்க இல்லையா, பார்ட்னர் அவங்ககிட்ட ரொம்ப விழிப்பாக இருக்கணும், பார்த்துக்கிட்டுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த 12 சம்மந்தப்பட்ட அயன சயன பயணம் இப்படி சம்மந்தப்பட்டனால விரயங்கள்னால அதுவும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது தன வரவு ஸ்தானம் வாக்குஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து அதாவது திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 7 மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கலாம். அப்புறம் அதிசாரமாக போயிடுறாரு இல்லையா, ஏதாவது மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போயிடறாரு. இப்போ வந்து தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு உட்கார்ந்துருக்கவர் எங்கேயோ மகரத்துக்கு மாறுறாரு, மகரத்துக்கு மாறுறாரு. அந்த மாறும்போது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் சொல்லியிருக்கோம், நிறைய மாற்றங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் 7 மாதம் தான் உங்களுக்கு நேரம், அதுக்கப்புறம் 5 மாதம் பார்த்திங்கன்னா அதிசாரமாக போயிடுவார். எங்கே போயிடுறாரு, கும்பத்துக்கு போயிடுறாரு. அப்போ நல்ல பவர் கொடுப்பார். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி 5 மாதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், சுபகாரியங்களும் சிறப்பாக இருக்கும். ஆனால் யாரையும் நம்பிடாதீங்க, நம்பி கெட்டு போயிடக்கூடாது இல்லையா. நம்புங்க, நம்புறதுக்கு நம்புங்க, பார்த்துக்கிடுங்க. ஜாமீன் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபா கிட்ட ஃப்ரீயாக கொடுத்துருங்க, ஆனால் 1 லட்ச ரூபா ஜாமீனோட ஏற்றுக்கிறாங்க. 1000 போய்ட்டு விட்டுருலாம்ல, நான் 1 லட்சம் கொடுத்தேன் ஓடி போயிட்டானா மாட்டிக்கிறோம், பார்த்துக்கிட்டுங்க. கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேங்கில் இருக்கட்டும் வெளியில் இருக்கட்டும், ஒரு பணம் கொடுத்தா கூட 500 ரூபா கொடுத்து தீபு கடை ஆனால் எப்போ கொடுத்தீங்க சிக்கலாக போயிடும், பார்த்துங்க. ஆனால் 500 ரூபா கொடுத்துருங்க எடுத்துக்கணும் சொல்லணும், கடையில் கூட பார்த்துக்கிடுங்க. மாணவர்களுக்கு ஞாபகம் இருந்தால் கூட மார்க்கில் குழப்பங்கள் வரலாம், குறைச்சல் வரலாம், ஆனால் சரி பண்ணிக்கலாம். எழுத்து தெருவில் சிறப்பாக இருப்பாங்க, சிறப்பாக வரலாம். மகளிரை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஃபைனான்ஸில் பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் கழுத்து வலி, உடல் வலி, கடன் தொந்தரவுகள் சின்ன சின்ன மாதிரி வரலாம். நரம்பு சம்மந்த பிரச்சனை வரலாம், பார்த்துங்க. 300 சம்மந்தப்பட்ட வழியில் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். கடந்தொழி கண்டிப்பாக இருந்தால் குறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கோம். ஆக 6 குரு நிச்சயம் பெற்ற பிரச்சனைகள் வந்தால் கூட குரு பார்வை சிறப்பாக இருக்குது. குரு இருக்கடம் தான் சரியில்லை, ஆனால் பார்க்குற பார்வை நல்லா இருக்குது, பார்த்தீங்களா. ஆக எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வருஷம் பொறுத்தவரையில் குருப்பெயர்ச்சி ஃபஸ்ட்டு 7 மாதம் நார்மல், அப்புறம் 5 சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ராகு பஞ்சாயத்து பண்ண குரு வந்து சரி பண்ணிடுறான்னு சொல்லியிருக்கோம். 6 சனி பார்த்திங்கன்னா 30 வருஷம் கழிச்சு வராரு, அவர் ஓஹோன்னு உங்களை சரி பண்ணிடுவார் குருவோட சேர்ந்து. பயப்பட தேவையில்லை. இதான் சுயஜாத்த ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. நேராக வந்து பார்க்குறவங்க மடப்புறம் விளக்கில் பார்க்கலாம். திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கணும். மடப்புறம் விளக்கு மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டருக்கு மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கேத்தாப்பில். அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோவில் இருக்குது. கேது பரிகாரஸ்தலம், குரு பரிகாரஸ்தலம், தாராளமாக கும்பிடலாம். எல்லா பிள்ளையாருக்கும் பார்த்தீங்கன்னா அருகம்பொழி சாத்துவாங்க. தெற்கு பார்த்த பிள்ளையாருக்கு மடப்புறம் விளக்கு விசாராட்சி விநாயகர் இருக்குது. 7 தேங்காய் மாலையாக கோர்த்து போட்டு 7 எலும்பு செஞ்சு நூற்றி சுற்றுவாங்க. வாய்ப்பு இருந்தால் அவங்க வியாழக்கிழமை வரலாம், சனிக்கிழமை வரலாம், சனிசித்து வரலாம், பார்த்துக்கிடுங்க. ஆக ஒரு முறை வாய்ப்பு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கண்டிப்பாக. புதன்கிழமை நைட்டு போய் தங்கி வியாழக்கிழமை காலை கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆலங்குடியும் போயிட்டு வரலாம், தென்குடி திட்டையும் போயிட்டு வரலாம், பார்த்துக்கிடுங்க. பக்கத்தில் லோக்கலில் இருக்கவங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய வியாழபவனம் கும்பிடலாம். நவகிரகத்துடைய வியாழபவனம் வாரம் ஒருனா கும்பிட்டு வரலாம், மாதம் ஒருனா வியாழக்கம் கும்பிட்டு வரலாம். கண்டிப்பாக எதிரிகள் கண்ட்ரோல் ஆவாங்க, கடந்தொல்லை கண்ட்ரோல் ஆகும், நோய் கண்ட்ரோல் வரும். பயன் சனீஸ்வரர் வந்த பிறகு இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தெரிஞ்சால் கூட ஃபஸ்ட்டு 7 மாதம் மீடியம் இருந்தால் கூட அடுத்த 5 மாதம் அதிசார பிரச்சு சிறப்பாக சொல்லியிருக்கேன். சனீஸ்வரர் வந்து ஆரம்பிச்சுக்கிடுங்க. 27/12/2020 அப்புறம் விரயங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்கு, சிங்க ராசிக்கு 70% மார்க் கொடுத்துருக்கோம். வேறு டவுட் இருந்தால் தலை இந்த ஃபோனில் கூட கேட்டுக்கலாம். 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். சப்போஸ் வர முடியலனா கூகுள் பேயில் பணம் போட்டு, பேடிஎம்மில் பணம் போட்டு, அக்கௌண்ட்டில் பணம் போட்டு, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு, ஜாத்து வாட்ஸ்அப் அனுப்பி கூட ஃபோனில் கேட்டுக்கலாம். இந்த கடன் தொல்லை குறையிறதுக்கு போராகாரம் ஜெயிக்கிறது வசிய மூலிகை கொடுக்குறோம், குபேர ஜாதகம் கொடுக்குறோம். விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம், நம்பிக்கை இருந்தால் வாங்கிக்கலாம், பார்த்துக்கிடுங்க. வேறு டவுட்டும் தரலாம், பேளுங்க, இது இப்போ பேசுங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு பாருங்கள், www.karukarupaiya.com வெப்சைட் இருக்கு, போட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் நேரில் கேட்டுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே. இது